தொடர்ந்து பேசலாம் திரு பொங்கலூர் மணிகண்டன். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். கட்சியில் ரெண்டு ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறாங்க. திரு குபேந்திரன் சொன்ன மாதிரி உனக்கொன்று எனக்கொன்று அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா அந்த இடத்துல இருந்ததுன்னா இந்நேரம் இந்த சிக்கலே இருந்திருக்காது, முடிஞ்சிருக்கும். ஆனால் ரெண்டுமே எனக்கு தான் வேணும்னு யாரோ ஒருத்தர் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது யாரா இருக்க முடியும்? அதுதான் காரணமா? இல்லையா, அது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மத்தியில் வந்து ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டில் அதிமுக எதிர்கட்சி. இப்போ இவர்கள் போய் மாநிலங்களவைக்கு போய் மத்திய அரசை எதிர்த்து பேசுவதற்கான பிரதிநிதி அவசியமே இல்லை, அவங்க கூட்டணி இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக, திராவிட முன்னேற்ற கழகம், ஆளுங்கட்சி, அவர்களை சமாளிப்பதற்கான சரியான ஒரு நபரை இங்க தேர்வு செய்ய வேண்டியது அவசியம். இதுதான் வந்து அந்த இரண்டு தலைமைகளும் விரும்புகிறது, தொண்டரை விரும்புறாங்க. நீங்க நிறைய பட்டியல் சொன்னீங்க. ஏற்கனவே நீண்டகாலமாக அதிமுக மிக விசுவாசமாக இருந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா சொன்னீங்கன்னா சென்னையில நம்ம தலைநகர் சென்னையில கட்சி வந்து மிக கட்டுக்கோப்பா வழிநடத்திய தலைவர்கள் தளபதிகள்ல ஆதிராஜாராம் போன்றவர்கள் இருக்காங்க. இப்ப அவர்களை போன்றவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்றும் தலைவர்கள் விரும்புறாங்க, பேசுறாங்க, தொண்டர்கள் சொல்றாங்க. அப்ப இது இல்லாத ஒரு புது பேர் இப்ப நீங்க ஒண்ணு சொல்லி இருக்கிறீங்க, இதுவும் லிஸ்ட்ல இருக்குன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இல்ல ஆதிராஜாராம் அவர்களை வந்து ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கும் போதே வாய்ப்பு கொடுத்து ஒரு வழக்கின் காரணமாக உதவி பண்ண முடிச்சு. ஆமா, அப்போ இது மாதிரி இப்போ சென்னையில் 2G வழக்கு வரும்போது எல்லாம் அவர் கிராமம் கிராமம் போய் அந்த மக்கள் மத்தியில பெருசா கொண்டு ஆதிராஜாராம் ஒருவர் மிக மூத்த தலைவர் ஒருவர். இது மாதிரியான ஒரு இரண்டு பேர் இருக்காங்க. இவங்க எந்த பொருளும் இல்லை. இப்ப முன்னாள் அமைச்சர்களை, சட்டமன்ற இருந்தவர்களை, இவர்கள் எல்லாம் மீண்டும் அளவுக்கு கொண்டு வராம புதிய நபராக, எந்த பொறுப்பிலும் இல்லாத நபராக கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் விருப்பமும் தலைமைக்கு இருக்கிறது. சேலம் அதற்கான பேச்சுவார்த்தை தான் அதிமுக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டீங்க, சேலத்துல சொன்னீங்க, அது மாதிரியான புதுமுகங்களை அதிமுகவில அம்மா ஜெயலலிதா அவர்கள் நினைத்தால் ஒருவர் வரலாம். யாரும் அந்த நிலை வந்தால் மட்டும்தான் அதிமுக மீதும் இளைஞர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் என்கிற எண்ணம் அவளுக்கு தெரியாமல இல்லை. அந்த எண்ணத்தின் அடிப்படையில செயல்வதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது உண்மை. ஏன்னா ஜெயலலிதா அம்மா இல்லன்னு அவரை இருவரையும் ஒப்பிட்டு பேசல, ஆனா கூட இவர்கள் தான் இன்றைக்கு தலைமை. எனவே இவர்கள் எடுக்கிற முடிவுகளும் தொண்டர்களுக்கும் பொருத்தமாக இருக்க வேண்டும், இருக்க நிர்வாகிகளிடையும் கசப்பெல்லாம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான நிலைப்பாடு. நீங்களே ஒரு முரணா பேசுறீங்களா? திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அனுபவம் வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும் கட்சியில, அதனால புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அந்த ஒரு நிலையும் வேணும் அப்படிங்கிற விருப்பத்தையும் சொல்றீங்க. அது ஒரு முரணா தெரியலையா? இல்ல, இந்த புதிய ரத்தம்ங்கிறது அனுபவம் இல்லாதவர்கள் அல்ல. ஆதிராஜா ராஜாராம் அவர்கள் வந்து அண்ணா வந்து மிகப்பெரிய அனுபவசாலி. அந்த மாதிரி நிறைய பேர் நான் அவர் உதாரணத்தை சொல்லி கேட்கல, நான் பொதுவா தான் கேட்டேன், நீங்க சொன்ன வார்த்தைகள்ல இருந்து கேட்டேன். இல்ல, அதாவது இப்போ சிவி சர்மா அவர்களையோ ஜெயக்குமார் அவர்களையோ நீங்க அந்த பொறுப்புக்கு அமர்த்தித்தான் அந்த மாதிரியான ஒரு ஆளுமையாக மாவட்டத்திலே திமுக சேவையோட அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே பலம் பொருந்திய ஒரு ஆளுமையா இருக்காங்க. இப்போ இன்னும் புதியவர்களை, ஏன்னா களத்தில் நின்று போராடக்கூடியவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதால் எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ்வர்களும் பேசிக் கொண்டிருக்காங்க. அதற்கான பேச்சுவார்த்தையும், ஏன்னா யாரும் மோதல்ல இல்லைங்க அந்த கட்சியை பொறுத்தவரை. இப்ப 10-50 பேர் விருப்பப்பட்டிருக்காங்க. விருப்பப்படுவது ஜனநாயகத்திலே உரிமை, அதிமுகவில அது சரியான விஷயம்தான். அந்த விரும்புகிறவர்களை கூட ஒரு வெறுப்ப உணர்ச்சியாக மாறாமல், கருத்து வேறுபாடாக உருவாகாமல் எல்லோரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவாக மாற்றுவதற்கான முயற்சி நடக்கிறது. திரு செம்மலை அவர்களை மிக மிக மதிப்போடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் மதித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் நன்றாக தெரியும் அந்த சூழ்நிலை. இதுல வந்து நீங்க அதிமுக பொறுத்தவரை இந்த சாதி மதம் வடநாடு தென்னாடு அப்புறம் வந்து எங்க ஆதரவாளர் இது எல்லாம் நிச்சயமாக ஒதுக்க வேண்டும் என்கிற தொண்டர் விருப்பத்தையும் அவர் உணர்ந்திருக்காங்க. அதிமுக செயல்பட வேண்டும் என்று அவர்கள் இருவருமே பேசுகிறாங்க. வெளியில செய்தியா வருகிற போது அவருடைய ஆதரவாளர், அவருடைய ஆதரவாளர் விருப்பம் பார்க்கலாம் அந்த முனைப்பு வரக்கூடிய பட்டியல எந்த அளவுக்கு வெளிப்பட போகுது அப்படின்னு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காலத்தின் குரல் தொடர்.